வணக்கம். நான் டயாலிசிஸ் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் மெல்வின். இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வருவேன். அதாவது ஸ்பைனல் கார்டில் இன்றைக்கி நிறைய பேர் பல பிரச்சனைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஸ்க் ப்ராலாஸு, எக்ஸ்ட்ரூஷன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அது செர்விக்கல் ஆரம்பித்து உங்களுக்கு தெரியும் காக்சிஸ் வரைக்கும் இந்த ப்ராப்ளம் எங்கேனாலும் வரலாம். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிறைய பேர் கன்சல்டேஷன் கேட்குறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவங்க ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கி பார்க்கும்போது சில கேஸுக்கு நம்ம கண்டிப்பாக அட்மிஷன் தான் போட்டு பண்ணணும், நீங்கள் ஒரு 10 20 நாள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் மெடிசனில் மட்டுமே ஏதாவது சரி பண்ணுறதுக்கு வழி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாலும் சிலருக்கு புரிகிற மாதிரி தெரியல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்த ரிப்போர்ட் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வரும்போது இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம ஏன் மெடிசன் மட்டும் கொடுத்தா காணாது, நம்ம எதுக்காக அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா, இது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இந்த பர்சன் பார்த்திங்கன்னா, இது L4, இது L5, இது S1. இப்போ இந்த L4க்கு L5க்கும் இடையில் இருக்கிற இந்த டிஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம ஸ்பைனல் கார்டு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரூட் ஆகி இந்த டிஸ்க்கு வந்து இந்த ஸ்பைனல் கார்டு இந்த நர்வ் ரூட்டை கம்ப்ரஸ் பண்ணுது. இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, இதுலேருந்து வரக்கூடிய நரம்பு காலுக்கு நம்ம இந்த இது வந்து லேட்ரல் வியூவில் பார்த்துட்டு இருந்தாலும், நமக்கு ஒன்று சைடில் பிரியும்போது வலது பக்கமோ இடது பக்கமோ அந்த மாதிரி எந்த இடத்துல அது கம்ப்ரஸ் பண்ணுதோ அந்த சைடில் உள்ள காலில் உள்ள நரம்பு ஃபுல்லாக அவங்களுக்கு பெயின் இருக்கும். இந்த பெயின் எங்கேருந்து வரணும்னா, அப்படியே பின்னால் உள்ள ரீஜன் வழியாக போய் காஃப் மசில் வரைக்கும் அந்த பெயின் ரேடியேட் ஆகிட்டு இருக்கும், சிவியர் பெயினாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூடான கேஸுக்கு நம்ம இந்த மருந்து மட்டும் கொடுத்ததில் உள்ள இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணலாமே தவிர, இந்த எக்ஸ்ட்ரூடான இந்த டிஸ்கை சரி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு நம்ம அட்மிஷன் போட்டு வர்மா ட்ரீட்மெண்ட், இன்டர்னல் மெடிசன் எல்லாம் போட்டு இலக்கி இதை கரெக்ட் செட் பண்ணால் மட்டும்தான் அவருக்கு இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம விட முடிக்க முடியுமே தவிர, வெறும் மெடிசன் மட்டும் இதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதே மாதிரி ப்ராலாப்ஸ் எங்கேவனா வரலாம், எல்ஃபேஸ்னில் வரலாம், மேலே செர்விக்கல் ரீஜனில் வரலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டு நம்ம வரும்போது அதுக்குள்ள தேவைகள். ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனை எங்கே வருதோ அதுக்கு நம்ம என்ன மாதிரி இது இருக்குது, மைல்டாக ஒரு டிஸ்க் பல்ஜு இல்லை ப்ராலாப்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அட்மிஷனே தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் பார்த்த இந்த ஃபிலிமில் உள்ள எக்ஸ்ட்ரூஷன் சிவியராக இருக்குது, ரொம்ப கம்ப்ரெஷன் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஈஸியாக அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கலாம். இதனால் நீங்கள் என்னடா நம்ம ஃபோன்லேயே கன்சல்ட் பண்ணும்போது சில பேஷண்ட்ஸ் மட்டும் தங்க சொல்கிறாங்களே, சில இதுக்கு மட்டும் தான் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு காரணம் இதுதான். இதுக்கு வந்து நம்ம சில எக்ஸசைஸ் சில கேட்பாங்க, சில எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு. நம்ம இந்த எக்ஸ்ட்ரூட் ஆனவங்களுக்கு சில எக்ஸசைஸோ இல்லை ஃபிசியோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கைட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த பெயின் ரொம்ப சிவியராகிடும். சில நேரங்கள் இந்த கம்ப்ரெஷன் இது ஓவராக இருக்கும்போது யூரின் போகிறதுக்கே கஷ்டப்படுவாங்க, மோஷன் போகிற அந்த இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகலாம். அதனால் ப்ராப்பராக என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை நிரந்தர தீர்வை கொடுக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு விஷயமா ஏதாவது டவுட்டோ சந்தேகம் இருந்தால் டயவின் சித்த மருத்துவமனை அணு. நன்றி, வணக்கம்.